தமிழகத்திற்கு இந்த நீட் தேர்வு தேவையில்லை. ஆனால் இன்று வரை ஆளுநர் ஜனாதிபதியின் ஒப்புதலுக்காக அவர் அனுப்பவில்லை. தமிழக மக்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தும் செயலாக நாங்கள் பார்க்கிறோம். எதிர்காலத்திலே சட்ட ரீதியான போராட்டத்தை எதிர்கொள்வதா? தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய முடிவிற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி துணை நிற்கும் என்பதை நீட் தேர்வு என்று சொல்லக்கூடியது ஒரு தேவையற்ற ஒன்று. குறிப்பாக சமூக நீதியினுடைய விளைநிலமாக இருக்கிற தமிழகத்திற்கு இந்த நீட் தேர்வு தேவையில்லை. நீட் தேர்வு என்பது சாதாரணமாக உழைக்கக்கூடிய சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கியிருக்கிற மாணவர்களுடைய அந்த மருத்துவ கனவை தகர்ப்பதற்கான ஒரு கருவிதான் இந்த நீட் தேர்வு. ஆகவே தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்லி தமிழக சட்டமன்றத்திலே கடந்த 13/9/2021 ஒரு தீர்மானத்தை, இந்த நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநர் அனுப்பி அது ஜனாதிபதியின் ஒப்புதலுக்காக அனுப்பியிருக்கிறோம். ஆனால் இன்று வரை ஆளுநர் ஜனாதிபதியின் ஒப்புதலுக்காக அவர் அனுப்பவில்லை. ஆகவே இது சம்பந்தமாக தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சரை சந்தித்து பேசுவதற்கு நேரம் கேட்டு கடந்த 4-5 நாட்களாக காத்து கிடக்கிறார்கள். இதுவரை ஒன்றிய உள்துறை அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட சந்திக்கவில்லை என்று சொல்வது, இது நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவமதிக்கிற செயலாக நாங்கள் பார்க்கவில்லை. ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தும் செயலாக நாங்கள் பார்க்கிறோம். ஆக அந்த வகையில்தான் இன்றைக்கு தமிழக முதல்வர் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி எதிர்காலத்திலே இந்த நீட் தேர்வை தமிழகத்திலிருந்து விரட்டுவதற்கு, அப்புறப்படுத்துவதற்கு எப்படியான போராட்ட வடிவங்களை நாம் எடுப்பது என்கிற ஆலோசனையை இன்றைக்கு கேட்பதற்கு எங்களை எல்லாம் கூட்டியிருந்தார். நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆகவே அனைத்து கருத்துக்களையும் நம்முடைய தமிழக முதல்வர் உள்வாங்கி சென்றிருக்கிறார். ஆகவே எதிர்காலத்திலே சட்ட ரீதியான போராட்டத்தை எதிர்கொள்வதா அல்லது தமிழக மக்களை ஒன்று திரட்டி தமிழக மக்களுடைய ஜனநாயக உணர்வு போராட்டமாக இந்த நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக மக்களை ஒன்று திரட்டுவதா என்பதை நம்முடைய தமிழக முதல்வர் முடிவு செய்வார். அந்த வகையில் தமிழக முதல்வர் அவருடைய முடிவிற்கும் தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய முடிவிற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி துணை நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.